வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் என்ன பார்க்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்குறேன் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில் இருக்குது பார்த்திங்களா எத்தனையோ விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நமக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஒரு சிலது நடக்குது ஒரு சிலது நடக்கிறது இல்லை இல்லைங்களா இப்போ நடக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை அது நம்ம சந்தோஷமாக இருப்போம் இது போல் இன்னும் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினச்சிட்டு அப்படி போயிட்டே இருப்போம் நடக்காத விஷயங்கள் அங் அங்கே என்ன பண்ணுறது அங்கே நமக்கு வந்து நிறைய சங்கடங்கள் தான் மீந்து நிற்கிது இல்லையா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஒன்று நடந்ததே வந்து திருப்பி மறுபடியும் அதே போல் ரெப்பட்டுட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமோ நம்மகிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது இதில் யாருக்குமே எந்த விதமான கருத்துமே இருக்காது எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா யாருக்கு தான் வாழ்க்கையில் துன்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா உண்மை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் சரி ஐ மீன் நம்ம விருப்பப்பட்டது நடந்தாலும் சரி இல்லை விருப்பப்பட்டது நடக்காமல் இருந்தாலும் சரி இல்லை அது அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் சரி இந்த எந்த சூழலுமே நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்போமா ஓ நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருப்போம் ஒ நடந்துருச்சு உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நான் முயற்சி பண்ணி என்னால் ஆச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாலுமே இது வந்து நம்ம முயற்சினால மட்டுமே நடந்தது அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே அது கிடையவே கிடையாது பல பேர்த்தினுடைய ஒரு உதவியினால்தான் ஒரு முயற்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குது இது ஒன்று இயற்கையும் அந்த இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பேருதவியாக இருக்கணும் அப்போ ஒரு பெரிய கனெக்டிவிட்டிக்குள்ள தான் நம்ம விருப்பப்பட்ட ஒரு காரியம் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்பட்டார் போலவே அந்த நேரத்திலே நடக்கிறது இந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது சக மனிதராகட்டும் இல்லை கால சூழலாகட்டும் எதாக இருந்தாலுமே நமக்கு ஃபேவரபுளாக நடக்குதுன்னா அதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் ஸோ அதனால தான் அதை நம்ம கடவுள் அப்படிங்கிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம நடந்தது எதே நம்ம விருப்பப்பட்ட போலவே நமக்கு நடந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம் உடனே வந்து என்ன சாமி அவங்கள்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் தரமாகவே மாட்டேங்கிறியே நீயே ஸோ யாராவது ஒருத்தர் மேலே கை காட்டி விட்டுறோம் அந்த இடத்துல நான் தான் அதை செய்கிறேன் என்னால் அது முடியலங்க கூடிய அந்த ஒரு பேர் வர்றதே இல்லை நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க நடக்கிறதே இல்லைங்க அப்படின்ட்டு யோகா வாசிஷ்டமில் வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு ஒரே முயற்சியை திருப்ப திருப்ப செஞ்சு ஒரே பலனை அடைஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொன்னால் அப்போ நீ வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இப்போது நீ ஏதோ ஒரு ஒரு ஏறணும்னு விருப்பப்படுற ஆனால் இப்போ போய் இப்போ ஒரு வைக்கிற டயர்ட் டயர்டாயிருக்கு கீழே வந்துடுறது திருப்பி பத்து எட்டு வைக்கிறா கீழே ஏன் பத்தெட்டில் டயர்டாகுதுன்னு யோசிக்காமல் நீ ஒரே காரியத்தை பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது முட்டாள்தனம் ஒரு காலத்துல முன்னால் மழை ஏறவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போது நம்மால் இயன்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னோம்னா நாம் செய்யக்கூடிய முயற்சி மட்டுமே நம்மளால் இயன்றது இது நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த முயற்சியினுடைய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதும் இல்லை நடக்காமல் போகிறதும் இல்லை காலம் தள்ளிக்கிட்டே போகிறதும் நம்ம கட்டுப்பாட்டில் உண்மையாலுமே கிடையவே கிடையாது நாம் செய்யக்கூடிய முயற்சி என்னவோ அது மட்டுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு சொல்லப்போனால் எல்லா அன்மீகவாதிகளும் என்ன சொல்கிறாங்க இப்போ செயலை செய் பலனை எதிர்பார்க்குறாரு அவ்வளோதான் பலனை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் யோசிக்கலாம் எனக்கு வந்து இப்போது வீடியோஸ் போடுறப்ப என்னை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வீடியோஸ் போடுறேன் பல லட்சங்கள்லையும் பல கோடிகள்லையும் எனக்கு வந்து காசு வரணும்னு நான் எதிர்பார்க்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அது என்னுடைய மனதினுடைய ஒரு விருப்பம் ஆனால் அது நடந்தால் மகிழ்ச்சி அடைவதும் நடக்காமல் இருக்கும்போது துக்கம் அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தமற்ற ஒரு காரியம் ஏன்னா அந்த காரியம் நடப்பதும் நடக்காமல் இருக்கிறதும் தா காலம் தாழ்ந்து போகிறதும் என்னோட கையில் இல்லை இப்போது அதுக்கு நீங்கள் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு யூடியூப் வந்து அதை வந்து சஜஸ்ட் பண்ண என்னோடய வீடியோஸை அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் நல்லா போகுது அப்படின்னு சொன்னால் விளம்பரதாரர்கள் அதில் விளம்பரம் போடணும் அந்த விளம்பரத்தையும் நீங்கள் எவ்வளோ நேரம் அதிகமாக பார்க்குறீங்கிற பார்க்கணும் யூடியூப் யூடியூபனை ரெகக்னைஸ் பண்ணி நிறைய பேர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் பெருசாகி ஒரு பாப்புலர் ஃபேம் ஊன்னு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் என்னால் உண்மையாலுமே கட்டுப்படுத்த முடியுமா இதற்குண்டான முயற்சி நான் செய்யலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதற்குண்டான முயற்சிகள் நான் செய்யலாம் ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு காரியம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பேசிக்கு மேனேஜ்மெண்ட்டு பாடத்தில் சொல்லி தரேன் பேசிக்கான ஒரு விஷயம் நீ எவ்வளோ பெரிய ஆட்டக்காரனாக வேணாலும் உனக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்னொரு ஆட்டக்காரன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தே தெரியுமா அவனுக்கு பேர் என்ன இங்கிலீஷில் காம்படிட்டர் அவ்வளோ தான் நம்ம ஊரில் செவ்வளோ போனால் ஆட்டக்காரன் இல்லை போட்டிக்கு ஆள் வர்றவன் சொல்கிறேன் காம்படிட்டர் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நம்ம என்ன முயற்சி வேணாலும் செய்யலாம் செய்யக்கூடிய முயற்சி புத்திசாலித்தனமாகவும் அந்த கால சூழலுக்கு ஏற்றார் போலவும் நம்மளுடைய காரியம் ஜெயமாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்திற்கு ஏற்றார் போலவும் முயற்சிகள் செய்யலாம் எல்லா நேரங்கள்லேயும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் அவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி செய்யலாம் பிகாஸ் அந்தளவுக்கு நீங்கள் பின்பாய்டடாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம் பட் எல்லாரும் அந்த நேரத்தில் முடியல அவ்வளோ புத்திசாலியும் கூட ஒரு செகண்ட் யானைக்கு மடிசை இருக்கும் அதனால நம்மளால சொல்லி வச்சோம் யானை அப்படி ஜம்மு ஜம்முன்னு அப்படி போகுதுன்னு நம்ம நினப்போம் வளப்பா பெருசாக இருக்குது இப்படி ஜம்மு ஜம் சூப்பராக போகணும் யானைக்கும் அடிசருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவதும் கீழே உழுகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது இல்லைங்களா ஸோ அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் வந்து ஒன்று நடந்தால் சந்தோஷப்படுறதும் ஒன்று நடக்கலைன்னா வருத்தப்படுறதும் இந்த ஒரு ஒரு தன்மையை நீங்கள் மாற்றிக்கும் பொழுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகாகவும் திருப்திகரமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் அதற்கு மேலே அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை மேலே வெறுப்பு வரவே வராது உங்களுக்கு முதல்ல திருப்தி இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மேலே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்கணும் பிறகு இது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கணும் நல்லது நடக்குங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் நடத்தி கொடுப்பவன் எனக்கு உதவி செய்வான் அவனும் நடத்தி கொடுப்பான்ங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் ரெண்டு மூணு விஷயம் தாங்க ஒன்று உங்களுடைய முயற்சி செய்த முயற்சி வெற்றி அடையுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் இந்த செய்த முயற்சியும் வெற்றி அடையும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் ரெண்டையும் ஒருத்தர் செயல்படுத்தி கொடுப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இந்த மூணு உங்களுக்கு இருந்தால் போதும் இது நடக்குமா நடக்காதாங்க கூடிய அந்த டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது பிகாஸ் அது உங்கள் கண்ட்ரோல் இல்லை உங்கள் கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகல் கனவு கண்டுட்டு வெறும் வெறும் காற்றுல கோட்டை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் அதில் அர்த்தமற்ற ஒரு செயல் அதில் பயனே இல்லை இதை நான் சொல்கிறது ஈஸி ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனாலையும் அதன் வழி நான் இருக்கேங்கிறதுனால எனக்கு ஈஸியாக நான் சொல்லிடுறேன் இது சும்மா நான் ஏதோ வாய் வார்த்தைக்கு பேசிட்டு போகல நான் அந்த நிலையில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இதை பயிற்சி பண்ணும்போது ஆரம்ப காலத்தில் கடி கடினமாக தான் இருந்தது சந்தேகங்கள் இருந்தது மன வருத்தம் இருந்தது துக்கம் இருந்தது என்னடா அது புலப்பு இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி பட் ஒரு கட்டத்துக்கு வேலை புரிஞ்சிட்டேன் ஏன்னா நான் செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியாக செய்கிறேன் என்னால் இயன்றது என்னுடைய திறன் என்னால் எவ்வளோ முடியும்னு எனக்கு தெரியும் இல்லையா அதற்கு இயன்ற அளவுக்கு என்னால் வேலை செய்ய முடியுது ஆனால் என்னுடைய திறனை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் என்னை முன்னேற்றிக்கிறதுக்கு உண்டான வழி பார்த்துட்டே இருக்கேன் அதில் எந்த குறையுமே வைக்கிறதே கிடையாது பட் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் இந்த லெவலில் இந்த செகண்டில் என்னால் இதுதான் முடியும் என்னுடைய நான் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கேன் ஸோ அதுதான் என்னால் முடிஞ்சது அதுக்கு உண்டான திருப்தியாகிட்டு இருக்கா இருக்குது அதற்குண்டான பலன் வருகிறதா அப்படின்னு கேட்டால் வரல பட் தட் இஸ் ஓகே அதுதான் அங்கே கிடைக்கிறது அதற்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அதுக்கு உண்டான பலன் கிடைக்குதா இல்லை கிடைக்குமா கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அவ்வளோ மட்டும்தான் என்னால் முடிஞ்சது ஒன்ஸ் இந்த அக்செப்டன்ஸ் வரும்பொழுது நான் செய்யக்கூடிய காரியம் இப்போ நான் செய்யக்கூடிய காரியத்து மேலே எனக்கு வெறுப்பு வரவே வராது செய்யக்கூடிய காரியத்தை திருப்திகரமாக செய்வேன் இன்னும் பெட்டராக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு செய்வேன் வரக்கூடிய பலன் ஒரு கட்டத்தில் வந்தே தீரும் இதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு யோகம் பண்ணும் பொழுதோ தவம் பண்ணும் பொழுதோ இல்லை ஆன்மீக பயிற்சி போது தானே சொல்கிறோம் நீ கண்மூடித்தனமாக நீ வந்து செய்யக்கூடிய காரியம் கண்மூடித்தனமனா செய்கிற காரியத்தை உருப்படியாக செய்யணும் பலனை எதிர்பார்க்காம உருப்படியாக செய்கிற காரியத்தை சரியாக கண்மூடித்தனமாக செஞ்சுக்கிட்டே இரு ஏதாவது சிறு சிறு மாறுதல்கள் பண்ணுமா அந்த மாறுதல்களோடு நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அந்த பலன் வந்தே தீரும் உங்ககிட்ட அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதற்கு நீ எந்த வகையிலையும் சந்தேக புத்தி இல்லாமல் உன்னுடைய செயல்பாட்டை நீ நடத்திக்கிட்டு போகணும் இவ்வளோ தான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சந்தேகம் வரக்கூடாது செய்கிற காரியத்தை சரியாக செய்யணும் அது என்ன ஆகும் இதெல்லாம் தான் ஜெயிக்க போனேன் இந்த இந்த எண்ணம் வந்துடவே கூடாது நான் சரி சரியாக செய்கிறேன் நான் என்னை முன்னேற்றிக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இது ரெண்டுக்குமே வந்து எனக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட ஒரு சக்தி உதவி செய்யுது செய்யும் செய்யுதுங்கிறதையும் நான் நம்புகிறேன் இவ்வளோ தான் இது மூணை மட்டும் நம்ம ஸ்திரமாக பிடிச்சிக்கிட்டா போதும் இந்த நடக்குமா நடக்காதா நடக்கலன்னு என்ன பண்ணுறேன் இந்த டவுட்டே நமக்கு வரக்கூடாது அப்போது இந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் நமக்கு துன்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிதர்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் கடுசாய் தோன்றும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கப்படல பயங்கிறதே நமக்கு பழக்கப்பட்டு வளர்ந்துட்டோம் கொஞ்சம் காலத்தில் அப்படி தான் இருக்கும் அப்போ நீங்கள் உங்களையவே மெருகேத்திட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் இருக்கு இருக்குது 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 என்னாகும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதனுடைய அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்குவீங்க இந்த படத்தில் வர மாதிரி அதுவாக பழகிடும் அப்படி பழகிறது அதனுடைய அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் ஒன்ஸ் அதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தானாக வண்டி போகும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ சுகமாகவும் நல்லா இருக்கும் இதில் என்ன பியூட்டி தெரியுமா ஒன்ஸ் நீங்கள் அந்த மென்டல் பீஸ் அந்த மன அமைதி அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு போய் இருக்கிறதை இருக்கிறதார் போலவே அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்குக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே சேஞ்ச் ஆரம்பிக்கும் அந்த செகண்டில் சேஞ்ச் ஆரம்பிக்கும் அங்கே வந்து நீங்கள் நினச்சது நினச்சதற்கு போலவே நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே எல்லா காரியமே அப்போ நடக்காத போதும் உங்கள்கிட்ட இருந்த மகிழ்ச்சி ஒரே மாதிரியான அமைதியான மனோ நிலை இருப்பதை இருப்படிபடியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இருக்கக்கூடிய மனோ மகிழ்ச்சி அந்த எல்லாமே உங்களுக்கு விருப்பப்பட்டபடியே கிடைக்கும் பொழுது அபரிமிதமாக அப்படி பொங்க மாட்டீங்க அப்போவும் அதே ஸ்டேபிளாக இருப்பீங்க ஓகே அந்த நிலையில் எனக்கு அது 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 எனக்கு கிடைச்சதுக்கு நான் எப்படி இருந்தேன்னா அப்படியே இருந்தேன் இந்த தான் எனக்கு கிடைக்கிது இதுக்கு ஏற்ற பலன் இப்படி இவ்வளோ தான் அந்த சமநிலை எப்படி மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இப்படி இப்படி போகவே போகாது இது தாங்க ஞானியர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துக்கு தாங்க நம்ம அங்கே போகிறதுக்கு பெரியவங்க நம்மளுக்கு வழிகாட்டிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஏ எந்த இடமா இருந்தாலும் இருக்கிறது இருக்கிறபடி ஏற்றுக்கோ ஏன்னா எல்லாமே உங்கள் கட்டத்தில் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஸோ அதனால் இருக்கிறது இருக்கிறபடி ஏற்றுக்கோ வரது அதன்படி அனுபவி நீ என்ன நல்லதை நடக்கணுமோ அதை பற்றி யோசிச்சுக்கோ கண்டிப்பாக அந்த காலம் மாறும் நீ வந்து காலை மாறும்பொழுதும் தையா தக்கன்னு குதிக்கக்கூடாதே காலம் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாத போகும் தையா தக்கன்னு குதிக்கூடாது ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணு ஒன்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு பழகிட்டேன்னா நீ நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவர் ஒரு என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைலுங்கிறத காட்டிலும் மனப்பாக்குவங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதிகரமாகவும் ரொம்ப விருப்பப்பட்டதற்கு ஏற்றார் போலவும் இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ரொம்ப இலகுவாக அப்படி சுலபமாக நமக்கு கிடச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இவ்வளோ தாங்க ஆன்ம முன்னேற்றம் வேறு ஒன்றும் இல்லை பெரியவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம தான் கேட்குறது இல்லை ஏன்னா இந்த உலக விஷயங்கள் நம்ம ஆட்கொள்ளப்பட்டுறோம் இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் காலேஜ் போனால் கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸ் கேம்பஸ் அதுலேயே வந்துடும் இல்லை அதுதான் பெருமை ஸோ இதுக்கு நிறைய விஷயத்துக்கு நம்ம இப்படி ஆகிட்டோம் லைஃப் இப்படி கிடையாது லைஃபுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறந்துடுறோம் தரோம் தானே சூப்பர் நேசியல் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம் இல்லை ஸோ இதற்கு பயிற்சி பண்ணி பாருங்கள் நான் ஒன்றும் இதை வீடியோ சொன்னோன்னே நாளைக்கே போய் நீங்கள் ஒன்றும் அது பயிற்சி பண்ணி இது பண்ணி இது பண்ண பண் அவ்வளோ திரண்டு இருக்குன்னா சந்தோஷங்க அப்படி இல்லைனாலும் கால அளவு அப்படிங்கிறது பிடிக்கும் ஸோ தொடர்ந்து அந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு புரிச்சிருந்திருக்கேன் பெருவாட்டி வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேள்வி இருந்தாலும் கேளுங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நேர் நான் அவங்க இடத்துல தண்டப்பாணி நன்றி